சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னைக்கு நடக்கவிருக்க IPL தொடரோட இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதவிருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா உள்ளிட்ட அதிரடி பேட்ஸ்மேன்களை கொண்டு ஹைதராபாத் அணி களமிறங்குறாங்க. ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரை ரியான் பராக், சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட அதிரடி பேட்ஸ்மேன்களை கொண்டு அந்த அணி களமிறங்குது. பவுலிங்கை பொறுத்தவரை ஹைதராபாத் அணியில நடராஜன் மற்றும் பேட் கமின்ஸ் அசத்தி வர்றாங்க. அதே சமயத்துல ராஜஸ்தான் அணியில சாகல் மற்றும் ஆவேஷ்கான் சிறப்பா பந்து வீசிட்டு வர்றாங்க. இந்த போட்டியில வெற்றி பெறும் அணி May 26 ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்ளும். IPL தொடரில் இருந்து தோனி ஓய்வு பெறுவாருங்கிற பேச்சு சென்று கொண்டிருக்கும் நிலையில அடுத்த IPL சீசன்ல தோனி விளையாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு CSK அணியோட CEO காசி விஸ்வநாதன் தெரிவிச்சிருக்கார். IPL விளையாடுறதா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி தோனி தான் முடிவு செய்யணும், அவரோட முடிவுக்கு நாங்க முழு மதிப்பு அளிக்கிறோம்னு தெரிவிச்சிருக்கும் அவர், உரிய நேரத்துல தன்னோட முடிவை தோனி அறிவிப்பாருன்னு அடுத்த IPL தொடர்ல அவர் நிச்சயம் விளையாடுவாருங்கிற நம்பிக்கை தங்களுக்கு இருக்குன்னு காசி விஸ்வநாதன் தெரிவிச்சிருக்கார். RCB அணியின் தோல்வி தொடர்பா பேசியிருக்க அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் ஆண்டி ஃபிளவர் தங்கள் அணிக்கு இன்னும் திறமையான மற்றும் புத்திசாலித்தனமான பவுலர்கள் தேவை இருக்கிறதா சொல்லியிருக்கார். RCB பவுலர்கள் எளிமையா அதிக ரன்களை விட்டு கொடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கார். மேலும் அடுத்த சீசன்ல பிளேயர்களை ஏலத்துல எடுக்கிறது தொடர்பா இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டி ஃபிளவர். அது மட்டும் இல்லாம இந்திய கிரிக்கெட் அணி தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு தாம் விண்ணப்பிக்க விரும்பலன்னு IPL மாதிரியான பிரான்சைஸ் தொடர்கள்ல பயிற்சியாளரா தொடர்வதையே விரும்புறதாகவும் சொல்லியிருக்காரு ஆண்டி ஃபிளவர். ராஜஸ்தான் அணி வீரர் அஸ்வின் IPL பிளே ஆஃப் சுற்றுலா வீசிய சிறந்த 5 பந்துவீச்சு பற்றி சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. அதுல 2011 இறுதிப் போட்டியில 4 ஓவர்களை வீசிய அஸ்வின் வெறும் 16 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதே போல நேற்று முன்தினம் பெங்களூரு அணிக்கு எதிராக நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றுல 4 ஓவர்கள் வீசிய அஸ்வின் 19 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இது மாதிரியான சிறந்த பந்துவீச்சு 2010, 2011, 2013 நடைபெற்ற பிளே ஆஃப் சுற்றுகளையும் அஸ்வின் வீசியிருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.